பொதுவாக சேலம் என்று சொன்னால் சமீபத்திலே நமக்கு நினைவுக்கு வருவது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அடுத்தது சேலம் என்று சொன்னால் நமக்கெல்லாம் நினைவுக்கு வருவது சேலம் மாவட்டத்தினுடைய ஆட்சியாளராக பொறுப்பேற்றிருக்கிற மேக்கப் நாயகி அம்மா ரோஹிணி அம்மா அவர்களுடைய நினைவு நமக்கு வருகிறது. அதேபோல சேலம் மாவட்டம் என்று சொன்னால் எட்டுவழி சாலைக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் விவசாயிகளையும் பியூஷ் மனோஸ் போன்ற சமூக ஆர்வலர்களையும் தமிழ் தேசிய போராட்ட களத்திலே நின்று போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையும் தலைவர்களையும் நமக்கு நினைவுக்கு கொண்டு வந்தது. ஆனால் சமீபத்திலே ஒரு மனிதன் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு மிருகத்தனமாக மிகவும் கொடூரமாக அதே சேலம் நகரத்தில் சேலம் மாவட்டத்தில் ஒரு கொடூரம் நடந்திருக்கிறது. அதாவது பெற்ற தாயின் கண்ணுக்கு முன்னாடியே 10 மாதம் சுமந்திருந்து பெற்று வளர்த்து 13 ஆண்டு காலம் பெரும் கனவோடு உருவாக்கிய தன்னுடைய மகளை தன் கண் எதிரேயே ஒரு கொடூரன் வெட்டி கொள்ளுகிறான், அவளை துடிதுடிக்க தலையை வெட்டி சீவுகிறான் என்கிற கொடூரம் அந்த மண்ணிலே நடந்திருக்கிறது. தமிழ் உறவுகளே, அந்த கொடூரத்திற்காக வெட்கப்பட வேண்டியது நமது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெட்கப்பட வேண்டும். அந்த கொடூரத்துக்காக வெட்கப்பட வேண்டியது அந்த மாவட்டத்தின் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய நான் மக்களுக்காகத்தான் இருக்கின்றேன், இந்த மக்களுக்காக நான் தொடர்ந்து போராடுகிறேன், மக்களுக்கு நல்லது செய்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் பத்திரிகையாளர்களை அழைத்து போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய போட்டோ ராணி ஆட்சியாளர் பெருமதிப்புக்குரிய அம்மா ரோஹிணி அவர்கள் வெட்கப்பட வேண்டும். அந்த மண்ணில ஒரு கொடூரம் நடந்திருக்கிறது. இந்த பூமி பந்தில எங்கும் நடக்காத ஒரு கொடூரம், பெற்ற தாயின் கண் முன்ன ஒரு சாதி வெறி பிடித்த ஒரு காம வெறி பிடித்த கொடூரன் ஒரு தன் மகளை வெட்டி, அதாவது வெட்டி போட்டான் இல்ல, வெளியில இழுத்துட்டு வந்து தலையை ரெண்டாக்குற வரைக்கும் வெட்டி இருக்கிறான். யாராலும் கற்பனை செய்து பார்க்க முடியாத கொடூரம். அந்த கொடூரத்தை நிகழ்த்தி இருக்கிறான். இதுவரை தமிழக அரசின் சார்பில் எந்த விசாரணையும் மேற்கொள்ளவில்லை. தமிழக அரசினுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சொந்த மாவட்டத்தில் தனது ஆட்சியின் கீழே இவ்வளவு பெரிய கொடூரம் நடந்திருக்கிறதே என்று வெட்கப்படவில்லை, வேதனைப்படவில்லை, அவர் அசிங்கப்படவில்லை. எதுவும் நடக்காதது போல் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கட்சியினுடைய பொறுப்பாளர்களோ அல்லது அவருடைய எம்எல்ஏக்களோ அவருடைய ஆட்சி பொறுப்புல அவருடைய நீதி பரிபாலனத்தில் பங்கேற்று இருக்கக்கூடிய அமைச்சர்மாரோ யாரும் சென்று அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆறுதல் கூட இதுவரை செலுத்தவில்லை. அன்பு தோழர்களே, அதே மாதிரி ஒரு மாவட்டத்தில் அப்படியே தமிழ்நாடே ஸ்தம்பிச்சு போற அளவுக்கு ஒரு கொடூரம் நடந்திருக்கு, அந்த ஆட்சியாளர் இன்றைக்கு வரைக்கும் திரும்பி பார்க்கல. இந்த பெண் பிள்ளைகள் மீதான இந்த பாலியல் கொடுமைகள் என்பது இன்னைக்கு நேரத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அதிகாரிகள் அதிகார வர்க்கம் ஆட்சி செய்து கொடுக்கக்கூடிய அதிகார வர்க்கமும் ஆதிக்க சாதியினரும் பெண்கள் மீது நடத்துகின்ற வன்கொடுமைகள். சமீபத்தில் திண்டிவனம் பக்கத்தில் ஒரு பழனி சத்தியா அப்படிங்கிற ரெண்டு பேர் ஒரு தம்பதியினுடைய குழந்தை, 3 வயது குழந்தைய பாண்டியன் என்கின்ற ஒரு 25 வயது இளைஞன் கற்பழிச்சு அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செய்து அவன் கொலை செய்திருக்கிறான். தோழர்களே, சமீபத்தில் அதே மாதிரி நம்ம போரூருக்கு பக்கத்தில் யஸ்வந்த் அப்படிங்கிற ஒரு பையன், தான் வீட்டுக்கு கீழே தனக்கு எது கீழே விளையாண்டுட்டு இருக்க ஒரு பொண்ண, ஒரு 7 வயது சிறுமியை, ஹாசினி என்கின்ற அந்த சிறுமியை என்ன செஞ்சான், அந்த சிறுமியை அழைத்து கொண்டுட்டு போய் அது பழகியவன் என்பதற்காக கூட சென்று அந்த சிறுமி அவனோடு இருந்தபோது அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தி அந்த சிறுமியை கொன்று தலையணையை வச்சு மூஞ்சில அம்மிக்கு அந்த சிறுமியை கொன்று அதை எடுத்துட்டு போய் கொண்டு போய் ஒரு ரோட்டு ஓரமா போட்டு நெருப்பு வைத்து கொளுத்தி இருக்கிறான். அன்பு தோழர்களே, இதெல்லாம் எவ்வளவு பெரிய மிருகத்தனமான செயல்பாடுகள் யோசிச்சு பாருங்க. இந்த மிருகத்தனமான செயல்பாடுகள் எல்லாம்
ஏன் இந்த நாகரிக வளர்ச்சி அடைந்து இன்றைக்கு மனிதர்கள் இருக்கக்கூடிய இந்த சூழலில் ஏன் நடைபெறுகிறது? இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, டெல்லியில நிர்பயா, காஷ்மீர்ல ஆசிபா, ஆசிபாவை கோயிலுக்குள்ளே வைத்து 8 நாட்கள் 8 பேர் கற்பழித்திருக்கிறான். 8 வயது சிறுமியை நினைச்சு பார்க்க முடியுமா? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 8 வயசு பிள்ளைய நம்ம அந்த மாதிரி தப்பா பார்க்கின்ற துணிச்சல் எவனுக்காக வருமா? யோசிப்போமா? ஆனால் அதுல என்ன கொடுமை என்று சொன்னால், அந்த ஆசிபா என்கின்ற 8 வயது சிறுமியை எவன் கற்பழித்தானோ அவன் தண்டனை அவர்களுக்கு கொடுக்க கூடாது என்பதற்காக இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் மந்திரி சபையில் இருக்கக்கூடிய மந்திரிகள் போராட்டம் நடத்தினார்கள். கற்பழித்தவரை கூட மன்னித்து விடலாம், ஆனால் கற்பழித்தவனுக்கு தண்டனை கொடுக்க கூடாது என்பதற்காக போராட்ட களத்துக்கு வந்தவர்களை உயிரோடு அடித்து நெருப்பு வைத்து கொளுத்த வேண்டும். அன்பு உறவுகளை நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. தப்பு செஞ்சிருக்கான்னு எவனும் துடிக்கல, தப்பு செஞ்சுட்டான்னு யாரும் வேதனைப்படல. தப்பு செஞ்சது சரி என்பது போல தப்பு செய்தவர்களை தண்டிக்க கூடாதுன்னு சொல்லுகின்ற மிக மோசமான மிருகத்தனமான காட்டுமிராண்டித்தனமான ஆட்சி இன்றைக்கு இந்தியாவில் நடக்கிறதுனாலதான் தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்தில் 2 பெண்கள் அக்கா தங்கச்சி 2 பேர் மாலை வேலைகள்ல அந்த பெண்கள் சும்மா பக்கத்தில் அவங்க வீட்டில எல்லாம் கழிவறைகள் இல்லாதனால பக்கத்தில் போயிட்டு வரானு போன பெண்களை அந்த பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தி அவர்களை கொன்று ஊருக்கு மத்தியில அவங்க வீட்டில இருந்து ஒரு 250 அடி தூரத்தில் இருக்கக்கூடிய மரத்தில் கட்டி தொங்க விட்டானுங்க. என்ன கொடுமை நடக்குது? இது வேற எங்கேயாவது நடக்குதா? முன்னாடியெல்லாம் நமக்கு எல்லாம் வெளிநாட்டில் நடக்குது, அந்த நாட்டில் நடக்குது, இந்த நாட்டில் நடக்குதுங்கிறான். லிஸ்ட் போட்டா வருது 2000 3000. அத்தனை பெண்களை, சின்னம் சிறுமிகளை இன்னைக்கு வந்து பயமா இருக்கு. பொம்பளை பிள்ளைங்க வீட்டை விட்டு வெளியில சும்மா போய் நிக்க வைக்கிறது கூட பயமா இருக்கு. அத்தனை கொடுமைகளை இன்றைக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்கள். அன்பு நண்பர்களை, இந்த ராஜலட்சுமியினுடைய கொடுமை, இந்த ராஜலட்சுமியினுடைய கொடுமை, இதற்கு முன்ன பேசின தோழர் சொன்னார், ரொம்ப மிக சிறப்பா சொன்னார், எத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில, எத்தனை சிக்கல்களுக்கு மத்தியில இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவனும் போராட்டம் நடத்தவே கூடாது அப்படின்னு ஒரு நடைமுறைக்கு நடைமுறையில், அதாவது சட்ட ரீதியாக இல்லாத ஒரு எமர்ஜென்சியை அறிவிச்சு எந்த போராட்டமும், இந்த போராட்டத்துக்கு கூட அம்மாவுக்கு எப்படி உன்னை அனுமதி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. மாநில அரசாங்கம் எந்த போராட்டத்துக்கு போய் அனுமதி கேட்டாலும் மாநிலத்தில் அனுமதி கிடையாது. போய் சட்டம் போய் இருந்தா இதுல போய் கோர்ட்ல, ஹைகோர்ட்ல போய் கேட்டா அவன் சொல்றான், சட்டங்களுக்கு வர்றான் ஒரு 50 வகையான ஒரு நோட்டீஸ் கொடுக்குறான். நீ போய் மாவட்ட கண்காணிப்பாளரை போய் பாரு, அவர் உனக்கு உரிமை கொடுப்பாரு. அதுல சொல்றான் எத்தனை பேர் வருவான், எல்லாரும் பேரையும் வந்து அட்ரஸ் ஓட கொடுறாங்களாம், எத்தனை பேர் பேச வருவான் அவெல்லாம் கொடு. வெளி மாநில வெளி மாவட்டத்தில இருந்து யாரும் இங்க உள்ளுக்குள்ள வரக்கூடாது, உள் மாவட்டங்காரன் மட்டும்தான் கலந்துக்கணும். ஐயா எங்க கட்சியினுடைய தலைவர் வந்து சென்னையில் இருக்காரு, அவர் வந்து கலந்துக்க கூடாது. இப்படி சட்டங்கள் போட்டு தடுத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல ராஜலட்சுமியினுடைய இந்த கொடூர மரணம் என்பது இன்னைக்கு பல பேருக்கு 2 நாள் 3 நாள் கழிச்சுதான் அது இவ்வளவு மீடியா வெளிச்சம், ஊடகத்துறையினுடைய வெளிச்சம் இருந்துமே வெளியிலே தெரியவில்லை. அன்பு நண்பர்களே, ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சபரிமலா அம்மாவும் இணைந்து இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை, ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தார்கள். அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ஊடகங்கள்ல, இணையதளங்கள்ல, லைவ்ல வந்து எல்லாம் வந்துச்சு. அப்பொழுதுதான் இது குறித்த பல்வேறு கேள்விகளை என்ன போன்றவர்களெல்லாம் பொதுமக்கள் கேட்கிறார்கள். எல்லா ஊடகங்களும் புறக்கணிக்குது. இந்த சூழ்நிலையில தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளையோர் மத்தியில அது தீயாக பரவுகிறது. நான் கேட்கிறேன், இன்னைக்கு மீட்டுன்னு ஒரு அமைப்பை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த மீட்டு என்பது பார்ப்பன பெண்களுக்கு மட்டும்தான் கேட்குமா? நான் கேட்கிறேன், சினிமாவில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் மீட்டுவா? மீட்டு வந்து ராஜலட்சுமி என்கின்ற பெண்ணை கழுத்து வறுத்து கொண்டிருக்கிறார்கள், நந்தினி என்கின்ற பெண்ணை இந்துத்துவ அமைப்பைச் சேர்ந்தவர்கள் சேர்ந்து அவளை பாலியல் வன்முறை செய்து கிணத்திலே தூக்கி வீசி கொண்டிருக்கிறார்கள், இதையெல்லாம் மீட்டு கேட்காதா? நான் கேட்கிறேன், லட்சுமி ராமகிருஷ்ணனுக்கு இதெல்லாம் வந்து பாலியல் வன்கொடுமையா தெரியலையா? நான் கேட்கிறேன், இந்தியாவில் வந்து தலித் விமன்ஸ் ஃபைட் என்கின்ற ஒரு இயக்கம் இருக்கிறது, அந்த இயக்கத்திலே ஆயிரக்கணக்கான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பார்ப்பன ஊடகங்களும் மீட்டூ என்கின்ற ஒரு இயக்கத்தை தூக்கி வைத்துக் கொண்டு தலையிலே ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய திரைத்துறையினரையும் பார்த்து நான் கேட்கின்றேன், உங்களுக்கு பார்ப்பனர்கள் பாதிக்கப்பட்டால் மட்டும்தான் அது பாதிப்பா? நிர்பயா பாதிக்கப்பட்ட போது எத்தனை போராட்டங்களை நடத்தினீர்கள், எத்தனை உண்ணாவிரதத்தை நடத்தினீங்க? நான் கேட்கிறேன், சுபாஷினி மணிரத்னத்தை பார்த்து நான் கேட்கின்றேன், நீங்கள் எல்லாம் என்ன ஆட்டம் ஆடினீர்கள், என்ன பாட்டு பாடினீர்கள் தமிழ்நாட்டில்?
நான் கேட்கிறேன், ஒரு பச்சிளம் குழந்தைய, ஒரு 13 வயசு பெண்ண, ஒரு சாதி வெறிப்பிடித்தவன் வெட்டி கொண்டிருக்கான், பாலியல் துன்புறவு கொடுத்திருக்கான் அந்த பொண்ணுக்கு, கேட்பதற்கு உங்களுக்கு எல்லாம் துணிச்சல் இல்லையா? தலித் பெண் அல்லது பாதிக்கப்பட்டவள், தாழ்த்தப்பட்டவளாக இருந்தால் கேட்பதற்கு இந்த நாட்டில் நாதி இல்லையா? உங்களுக்கு எல்லாம் துணிச்சல் கிடையாதா? யோசிச்சு பாருங்க. ஆக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து சாதாரணமா நடந்துரல. இதுக்கு பின்னாடி வந்து இருக்கக்கூடிய அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க வந்து இஸ்லாமியர்கள் என்ன செஞ்சாங்க, இஸ்லாமியர்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்கள் பறையர்களுக்கும் ஒரு சின்ன மோதல், ஒரு புரிதலிலே ஒரு சிறிய கோளாறு ஏற்பட்டு ஒரு சிக்கல் உருவான போது, அடுத்த நாளே நம்ம எச் ராஜா போய் அங்க போய் மேடை போடுறார். பெரிய வீரன் போய் மேடை போட்டு சொல்றார், தாழ்த்தப்பட்டவர்கள் எல்லாம் இந்துக்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் மீது கையை வச்சா அவ்வளவுதான் அப்படிங்கிறாரு. ஏண்டா எச் ராஜாவை நான் கேட்கிறேன், உனக்கெல்லாம் வந்து இஸ்லாமியர்கள் வந்து கழுத்தா இருந்தாதான் நீ வந்து நிப்பியாடா? நான் கேட்கிறேன், ராஜலட்சுமி இந்து இல்லையா உனக்கு? உனக்கெல்லாம் என்ன துணிச்சல் தமிழ்நாட்டில் வந்து இந்துவா இருந்தா என்ன பாதிப்பு வந்தாலும் நான் கேட்பேன்னு சொல்றதுக்கு வெக்கமான சூடு சோழனை இருந்ததுன்னா, ஹெச் ராஜா உனக்கு ராஜலட்சுமி இந்துவா தெரியலையா? நான் கேட்கிறேன், இங்க செத்து போனால ஹாசினி அவ இந்துவா தெரியலையா? கிட்டத்தட்ட 7 மாதங்கள் 17 பேர் வச்சு ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தி இருக்கானே, அந்த பொண்ணு இந்து கிடையாதா? அதையெல்லாம் கேட்பதற்கு நீ களத்துக்கு வரமாட்டியா? அப்புறம் என்னடா இந்து, என்ன இந்து நான் கேட்கிறேன், ஏதோ ஆதிக்க ஜாதி உயர்ந்த ஜாதி அல்லது இஸ்லாமியன் கிறிஸ்துவன் வந்து பாதிப்பு உள்ளாக்குனாதான், இஸ்லாமியனுக்கும் கிறிஸ்துவனுக்கும் மோதல் வந்தாதான் உன் இந்து வீரம் எல்லாம் வருமா? நான் கேட்கிறேன், உனக்கு உண்மையாக நீ ஆண்மை உள்ளவனாக இருந்தால், வீரம் உள்ளவனாக இருந்தால், ராஜலட்சுமியின் மரணத்துக்கு நீ வந்து அந்த இடத்துல நின்னுக்கணும், நீ வந்து அதே போல நீ மேடை போட்டிருக்கணும், அதே போல நீ சவால் விட்டுருக்கணும். அந்த ஆதிக்க சாதிக்காரன் உன்னை வெட்டிருப்பான். அந்த பயம் யாருக்கு எதிரா? இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களுக்கு எதிராதான் உனக்கு வீரம் வருது. நீ உனக்கு வீரம் ஆதிக்க சாதியினருக்கு எதிராக வரமாட்டேங்குது. வெட்டி கொன்ன எங்களுடைய பெண் பிள்ளை, ஒரு தாழ்த்தப்பட்ட பிள்ளை என்பதற்காக இன்னைக்கு எல்லாம் வாழை சுருட்டிக்கிட்டு அடக்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. எதிர்த்து ஒரு அறிக்கை விட்டீங்களா? நான் கேக்குறேன், எதிர்த்து ஒரு அறிக்கை விட்டீங்களா? நீங்க தானே ஆளுங்கட்சியில இருக்கிறீங்க, நீங்க தானே இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்கீங்க, எதிர்த்து அறிக்கை விட்டீங்களா? வந்த அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த பக்கம் எட்டி கூட பாக்கல 10 நாள். சமூக ஊடகங்கள் இளைஞர்கள் ஏற்படுத்திய அழுத்தத்தின் விளைவாக அந்த அம்மா அறிக்கை கொடுக்கறாங்க. கேட்டா அவங்க, நான் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவா, நான் வந்து கஷ்டப்பட்டு வந்தவா அப்படிங்கிற. நான் கேக்குறேன், இந்த தார்மீகமான கோபங்கள் எல்லாம் இந்த சங்க பரிவார் இயக்கங்களுக்கு, RSS இயக்கங்களுக்கு எல்லாம், இந்துக்கள் பாதிக்கப்பட்டா நாங்க வருவோம்னு சொல்றவனுக்கு எல்லாம், சாதி வெறியோடு ஒரு தாழ்த்தப்பட்டவனை வெட்டுகின்ற போது, சாதி வெறியோடு ஒரு தாழ்த்தப்பட்ட பச்சிளம் பிள்ளையை கெடுத்து அவளை தலைய ரெண்டா வெட்டின போது எங்கடா போச்சு உங்களுக்கு அந்த இந்து உணர்வு? சிந்திச்சு பாரு. அப்ப ஆதிக்க சாதிக்காரனுக்கு தான் உனக்கு எல்லாம் வந்து உயிர் துடிக்குமா? நான் கேட்கிறேன், நீ நல்லா சிந்திச்சு, அறிவும் ஆற்றலும் உள்ளவன சிந்திச்சு பார்க்கணும். அறிவும் ஆற்றலும் உள்ளவர்கள் என்றால் நீங்கள் சிந்திச்சு பாருங்க. செத்து போனது ஒரு இந்து பொண்ணு அப்படின்னு உன் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லியிருந்தா, முதல் வேலையா நீ என்ன செஞ்சிருக்கணும்? வேட்டியை வரைஞ்சு கட்டினா நானும் ரவுடின்னு சொன்ன நீ, வேட்டியை வரைஞ்சு கட்டிட்டு அங்க போய் வெட்டி கொண்ட ஆதிக்க சாதிக்கு எதிராக மேடை போட்டு பேசியிருந்தேனா, நீ வீரன்னு நாங்க நினைப்போம்டா, வீரன் நம்புவோம்டா நாங்க. சோம்மாவனாவது வந்து குரல் இல்லாத தெம்பு இல்லாத யாராவது நாலு இஸ்லாமியர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி போய் நின்று வரிஞ்சு கட்டிக்கிட்டு கத்து கத்துன்னு கத்துறது, அடுத்தது வந்து உன்னை அடிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு காவல்துறை அதிகாரிகளை போய் கத்துக்கண்ணா அப்படின்னா நீ எகிர்றது, நடவடிக்கை எடுக்க மாட்டா நம்ம ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி நீதிமன்றங்களை வந்து ஏசுறது. இந்த வேலைகளை எல்லாம் இனி தமிழகத்தில் ஹெச் ராஜா போன்றவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இங்க சாதி வெறி, சாதி இதுல ரெண்டு விஷயம் சம்பந்தப்பட்டிருக்கு. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சாதி வெறியும், அடுத்தது வந்து ஒரு ஆணாதிக்க திமிர், இது ரெண்டும் சில சம்பந்தப்பட்டிருக்கு. இது ரெண்டும் சம்பந்தப்பட்டிருப்பதற்கு அடிப்படையாக இந்தியாவில் இன்னொன்னு இருக்கு நண்பர்களே, அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்ப்பனியம் அல்லது சனாதானம் அல்லது இந்துத்துவ இந்து மதத்தினுடைய அடிப்படை கொள்கை, பார்ப்பனிய ஆரிய பார்ப்பனத்தினுடைய அடிப்படை கொள்கை, இந்து மதத்தினுடைய அடிப்படை கொள்கை, மனு தர்ம கொள்கை இதுல சம்பந்தப்பட்டிருக்கு. மனு தர்மம் என்ன சொல்லுது? பெண்ணாக பிறந்து விட்டால் அவன் 3 பேருக்கு அடிமையா இருக்கணும்னு சொல்லுது. ஒரு பெண் கட்டிய கணவனுக்கு அடிமையாக இருக்க வேண்டும், அதன் பிறகு பிள்ளை பெற்ற பிறகு பிள்ளைக்கு அந்த பெற்ற பிள்ளைக்கு அந்த பெண் அடிமையாக இருக்க வேண்டும், குழந்தையா பிறந்த உடனே பெற்ற தகப்பனுக்கு அடிமையா இருக்கணும்னு மனு தர்மம் வந்து சொல்லுகிறது. அன்பு நண்பர்களே,
இன்னைக்கு உண்மையா சொல்லணும்னா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரே ஒருத்தனுக்கு ஒரே ஒருத்தனை தான் தங்களுடைய தலைவராக ஏற்க வேண்டும். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பெண்களுக்காக கடைசி வரைக்கும் குரல் கொடுத்து தன்னுடைய பதவியெல்லாம் தூக்கி வீசிட்டு இந்துத்துவவாதிகளோடு போராட்டம் நடத்திய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்குத்தான்.